வணக்கம். ரத்தம் மற்றும் இரத்த சுழற்சி போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை முதன் முதலாக பார்ப்பவராக இருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ரத்தம் இரண்டு வகையான உட்கூறுகளை கொண்டுள்ளது. ஒன்று இரத்த பிளாஸ்மா, இன்னொன்று ஆக்கக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த செல்கள். இரத்த செல்கள் மூன்று வகை: எரித்ரோசைட் இரத்த சிவப்பணு, லியூகோசைட் இரத்த வெள்ளையணு, த்ராம்போசைட் இரத்த தட்டுகள், அதாவது பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்ததா நம்ம பிளாஸ்மா, அதாவது பிளாஸ்மா ஆக்கக்கூறுகள்னு பார்த்தோம். இதில் பிளாஸ்மா அப்படின்றத முதல்ல பார்ப்போம். பிளாஸ்மா இது சிறிதளவு காரத்தன்மை கொண்டது, உயிரற்ற செல் உட்பொருட்களை கொண்டுள்ளது. என்னென்ன? கரிமப்பொருள், கனிமப்பொருள். இப்போ கரிமப்பொருள் முதல்ல பார்ப்போமே. கரிம பொருட்களான புரதங்கள், குளுக்கோஸ், யூரியா, நொதிகள், ஹார்மோன்கள், தாது உப்புக்கள், கொழுப்பு, அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள், இதெல்லாம் கரிமப்பொருட்கள். அடுத்தது கனிமப்பொருட்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்ததில் பார்க்க போகிறோம். அதாவது கரிமப்பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தது கனிமப்பொருட்கள், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், சோடியம், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றின் குளோரைடுகள், கார்பனேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள். பிளாஸ்மாவில் பிளாஸ்மா புரதமும் கனிமப் பொருட்களும் 0.9%, கரிமப் பொருட்கள் அப்படின் போது 0.1%, நீர் மட்டும் 80-92%. ஓவராலாக பிளாஸ்மாவில் காணப்படுற சதவீதங்கள். அடுத்தது பிளாஸ்மா புரதம் மிக முக்கியமான உட்கூறு. அல்புமின் இது ஊடுகலப்பு ஒழுங்குபாடுக்கும், குளோபுலின் நோய் தடைகாப்பு மற்றும் அயனிகள், ஹார்மோன்கள், கொழுப்பு கடத்துதல். ஃபைப்ரினோஜனும் புரோத்ராம்பின் அப்படின்ற ரெண்டு பிளாஸ்மா புரதங்களும் சேர்ந்து ரத்தம் உறைதலில் பங்கேற்குது. இது எல்லாமே எங்கே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னும் போது கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதாவது அல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன், புரோத்ராம்பின் ஆகிய நான்கு முக்கியமான பிளாஸ்மா புரதங்களும் கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுகிறது. பிளாஸ்மாவினுடைய மிக முக்கியமான உட்கூறுகளே இந்த பிளாஸ்மா புரதங்கள் தான். அடுத்ததா இரத்த செல்கள், ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், ஆக்கக்கூறுகள் அப்படின்றது. இதில் ஆர்பிசி இதனுடைய வடிவம் இருபுறமும் உட்குழிந்த தட்டு வடிவம். அளவு அப்படின்னும் போது 7 மைக்ரோமீட்டர். வாழ்நாள் 120 நாட்கள். எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களாக இருந்தால் 5-5.5 மில்லியன், பெண்களாக இருந்தால் 4.5-5 மில்லியன். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதில் ஹீமோக்ளோபின் அப்படின்ற சுவாச நிறமி இருக்கு. இதனுடைய ஓவரால் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜனை நுரையீரலிருந்து திசுக்களுக்கு கடத்துதல். எண்ணிக்கையில் இது குறைஞ்சதுனா, ஆர்பிசி எண்ணிக்கையில் குறைஞ்சதுனா, அப்போது அந்த நிலைக்கு பேர் அனீமியா. ஒருவேளை எண்ணிக்கை உயர்ந்திருந்தா இது பாலிசைத்தீமியா அப்படின்னு பேர். இதெல்லாம் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டது. அடுத்தது பாலூட்டினுடைய ஆர்பிசியில் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருக்களும் காணப்படுறது கிடையாது. இதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, உட்கர் இல்லாமல் இருக்கிறதுனால ஆக்சிஜனை இணைவதற்கான அதிகமான மேற்பரப்பு கிடைக்கிது. மைட்டோகாண்ட்ரியா இல்லாததுனால அதிகளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்துறதுக்கு அனுமதிக்குது. இண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லப்படுற இண்டோபிளாச வலைப்பின்னல் காணப்படாதனால இது மெல்லிய தந்துகிகளுக்குள்ள அதிக மீள்தன்மையுடன் ஊடுருவுது. அடுத்ததா இரத்த வெள்ளை அணுக்கள். இது வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுங்கற்ற வடிவம். இதனுடைய வாழ்நாள் 4 வாரம். எண்ணிக்கை 6000-8000. குறைஞ்சதுனா லியூகோபினியா, அதிகரிச்சா லியூகோசைட்டோசிஸ் அல்லது லுக்கேமியா, பழைய புத்தகத்தில் லுக்கேமியா அப்படின்னு இருக்கும். இதனுடைய ஒட்டுமொத்த பணி அப்படின்னு பார்க்கும்போது நோய் தடைகாப்பு. இது வெள்ளையனுக்குள்ளுடைய ஒட்டுமொத்த பணி நோய் தடைகாப்பு. இதில் என்னென்ன வகைன்றதை அடுத்தது இப்போ வராதில் பார்க்க போகிறோம். வகை அதாவது 5 வகையாக இருக்கு, ஆனால் மேஜராக 2 வகையாக பெரியது. ஒன்று துகள் உடையவை, துகள் அற்றவை. துகள் உடையவை அப்படின்னு பார்க்கும்போது நியூட்ரோஃபில், யூசினோஃபில், ஃபேசோபில் இவையெல்லாம் சைட்டோபிளாச துகள்கள் உடையவை. துகள்கள் அற்றவை அப்படின்னு பார்க்கும்போது மோனோசைட், லிம்போசைட். இதில்
ரத்த வெள்ளையணுக்கள் மிகப்பெரிய அணு அப்படின்னு பார்க்கும்போது மோனோசைட். அதனால தான் இதை மேக்ரோபேஜ்னு சொல்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது போதுமான இடைவெளியில் நான் பேசுகிறேன்னா அப்படின்றதையும் சொல்லுங்கள். வணக்கம்.